चक्षुरुन्मीलितम् येन तस्मै श्री गुरवे नमः। तस्मै மாமி சிறு பிராயம் முதலே ஒரு குட்டி
உள்ளவராக இருந்தார். சின்ன வயசுல தன்னுடைய தோழியோடு ஏகாம்பரேஸ்வரர் திருக்கோயிலுக்கு சென்ற பொழுது அங்க பிள்ளையார் சமிதியில பிள்ளையார் முன்னாடி நின்னப்போ மாமி மனதிலே தானாகவே ஒரு அருமையான பாடல் எழுந்தது. உடனே அதை எழுதி சின்ன பொண்ணுதான் அப்போ பிள்ளையார் பக்கத்திலேயே வச்சுட்டு யாராவது பார்த்து ஏதாவது சொல்லுவாங்களோ அப்படின்னு பயந்து ஓடி வந்துட்டாங்க. அதுக்கப்புறமா சென்னை பல்கலைக்கழகத்திலே பட்டய படிப்பு படித்த பொழுது பேராசிரியர் சாம்பமூர்த்தி அவர்கள் மாணவ மாணவியர் எல்லாம் திருவையாற்றுக்கு அழைத்து சென்றார். மாமி அப்பதான் முதல் முறையாக திருவையாற்றுக்கு செல்கிறார். திருவையாற்றிலே அந்த இசை சூழலும் தியாக பிரம்மத்தினுடைய தரிசனமும் அந்த காவிரி பாய்ந்தோடும் அழகும் எல்லாம் மாமியினுடைய மனத்திலே ஒரு அழகான பாடலை பிரவாகிக்க செய்தது. அது என்ன பாடல் தெரியுமா? அட்டானா ராகத்தில் அருமையாக அமைத்து இயற்றினார் மாமி. பேராசிரியர் சாம்பமூர்த்தி அவர்கள் அவ்வளோ பாராட்டினார். அந்த பாராட்டுதல் மாமியை மேன்மேலும் பல பாடல்கள் இயற்றுவதற்கு உந்து சக்தியாக அமைந்தது. நிறைய கீர்த்தனங்கள், தில்லானாக்கள், பதங்கள் அப்படின்னு இயற்றியுள்ளார் மாமி. மாமி கசல் அமைப்புல கூட ஒரு பாடல் இயற்றியிருக்கிறார். பிற்காலத்திலே தெலுங்கு ஜாவளிகளை எல்லாம் தமிழிலே மொழிபெயர்த்து பாடியிருக்கிறார். மாமி என்னுடைய கீர்த்தனங்களிலே தமிழ் கொஞ்சும் கருத்து மிஞ்சும் இசை விஞ்சும். சிறந்த வாக்கியக்காரராக மாமி ஒளிர்ந்தார் மிளிர்ந்தார். சென்னை பல்கலைக்கழகத்தில் படிக்கிற காலத்திலேயே மிருதங்கம் வித்வான் திண்ணியம் வெங்கட்ராமையர் கிட்ட பயிரக்கூடிய வாய்ப்பு மாமிக்கு அமைஞ்சது. திண்ணியம் வெங்கட்ராமையர் ரெண்டு கையில ரெண்டு வேற வேற தாளத்தை போட்டுக்கொண்டு பாடக்கூடிய வல்லமை. மாமியினுடைய அக்கா திருவல்லிக்கேணியில் அப்ப இருந்தா திண்ணியம் மாமா ஒரு நாள் அங்க வந்திருந்த. மாமி குடும்பத்தினரும் அங்க போயிருந்தாங்க. மாமி ஒரு பாட்டு பாடி காமிச்சாங்க. திண்ணியம் மாமா உருட்டாணி மாணிக்கமா செய்து கொஞ்சம் பட்டை கிட்டினாலே போருமே அம்மாடி, நாளைக்கு நீ வீட்டுக்கு வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். குடும்பத்தினருக்கெல்லாம் அவ்வளவு மகிழ்ச்சி. மகா வித்வான் அவர், அவர் தானே முன் வந்து சொல்லி கொடுக்குறேங்கிறாரே அப்படின்னு அடுத்த நாளே அவர் வீட்டில் ஆஜராயிட்டா மாமி. முதல்ல அவர் சின்ன சின்ன பாடல்கள்லாம் சொல்லி கொடுத்தார். ஒரு நாளைக்கு வகுப்புல பேச்சு வழக்கில் விரிபோணி வர்ணத்தை ரெண்டு கையில் ரெண்டு வேறு தாளம் போட்டு பாடுறதை பற்றி பேச்சு வந்தது. அப்போ இளம்பெண் சுகுணா ஒரு ஆர்வத்தினால உடனே ரெண்டு கையில் ரெண்டு ரெண்டு தாளத்தை போட்டு பார்க்க தொடங்கினான். இப்போ திண்ணிய மாமா சொன்னேன், சுகுணா இதெல்லாம் உன்னால் முடியாதுமா, இதெல்லாம் ரொம்ப கஷ்டம், இந்த முயற்சியிலலாம் நீ இறங்காத அப்படின்னு சொன்னேன். மாமிக்கு ஒரு அடிப்படை குணம், உன்னால் முடியாதுன்னு யாராவது சொன்னான்னா அதை முடிச்சுட்டு தான் அடுத்த வேலைக்கு போவான். முடியாதா? எப்படி முடியாது? தெய்வத்தான் ஆகாதனும் முயற்சி தன் மெய்வருத்த கூலி திருமாச்சு. முயற்சி பண்ணால் பயிற்சி பண்ணால் எப்படி முடியாமல் போகும்? அன்னையிலேந்து தினமும் அதை பயிற்சி பண்ணிட்டே இருப்பா, முயற்சி பண்ணிட்டே இருப்பா. ஒரு நாளைக்கு முயற்சி திருவினை ஆனது. திண்ணியம் மாமா கிட்ட வந்தா பாடி காட்டட்டுமா? அவருக்கு நம்பிக்கையே இல்லை. நீ முதல்ல பாடு பார்ப்போம் அப்படின்னு. ஒரு கையில அடதாளம் மோதிர வரல எடுப்பு, இன்னொரு கையில ஆதிதாளம் சமத்தல எடுப்பு பாடினா அசந்து போயிட்ட திண்ணியம் மாமா. ரொம்ப மகிழ்ச்சி அடைந்த
ஆதிதாளத்தையும் மோதிர விரல் எடுப்பாவே வச்சுக்கோ அப்படின்னு சொன்னார். சுகுணா மாமி முழு அவதான கச்சேரிகள் நடத்தியிருக்கா. அவதானம்னா ஒரே நேரத்துல பல விஷயங்கள்ல கவனம் செலுத்துறது. ஒரு கையில ஒரு தாளத்துல கவனம், இன்னொரு கையில வேற ஒரு தாளத்துல கவனம், இது ரெண்டுத்துக்கு நம்மள பாட்டை கவனிச்சு நன்னா வேற பாடணும். ரொம்ப கஷ்டம். ஆனா மாமி கிட்ட சொன்னா நீ பயிற்சி பண்ணிட்டே இருந்த முயற்சி பண்ணிட்டே இருந்தேன்னா அது அது அவ்வளவு ஒண்ணும் கஷ்டம் இல்லை அப்படின்னு தனக்கே உரித்தான புன்னகையோடு சொல்வார் மாமி. ஆனா மாமி தன்னுடைய மாணவியர்களை இந்த அவதானங்களில் ஈடுபடும்படி வலியுறுத்தவில்லை. அதே நேரம் அதிலே ஆர்வம் இருந்த மாணவியர்களுக்கு அதை சொல்லிக் கொடுக்கவும் அவர் தவறவில்லை. சுகுணா மாமி மொழிக்கும் உச்சரிப்பிற்கும் ரொம்ப மகத்துவம் கொடுப்பாங்க. படிக்கிற காலத்திலேயே மாணவியா இருந்த பொழுதே புரந்தரதாசர் கீர்த்தனைகள் எல்லாம் கத்துன்ற பொழுது கன்னடம் அவனுக்கு தெரியாது இல்லையா, ஒரு பெண்மணி கன்னடம் தெரிஞ்ச ஒரு பெண்மணி பார்த்த உடனே அவங்க கிட்ட போய் இதெல்லாம் சரியா இருக்கான்னு கொஞ்சம் பாருங்களேன், நான் என் உச்சரிப்பெல்லாம் சரியா இருக்கான்னு பாருங்களேன் அப்படின்னு கேட்டு திருப்தி கொண்டார்கள். பிற்காலத்திலையும் தியாகராஜ கீர்த்தனங்கள் எல்லாம் பயிலும் பொழுது கவனமாக எழுதி கொள்வார்கள். மாமிக்கு தெலுங்கு மொழியை எழுத படிக்க கத்துக்கணும் அப்படின்னு அவ்வளவு ஆசை, ஆனா அதுக்கான வாய்ப்பு அமையல. ஆனா ரொம்ப கவனமா அந்த தெலுங்கு வார்த்தைகளை எழுதி உச்சரிப்பை கத்துக்கொண்டு அதோட இல்ல பொருளையும் கேட்டு அறிந்து பொருள் உணர்ந்து பாடுவார்கள். என்னுடைய மாணவியருக்கும் அதையே வலியுறுத்துவார்கள். இசை மாமேதைகளான முசிறி சுப்பிரமணியத்திலும் செம்மங்குடி ஸ்ரீனிவாச ஐயரிடத்திலும் பயிலும் பெரும் பாக்கியம் மாமிக்கு வாய்த்தது. இந்த ரெண்டு மேதைகளிடத்திலே பயிலும் பொழுது ராக பாவத்தினுடைய நுட்பங்களை எல்லாம் துறைபோக கற்றார் மாமி. முசிறி சுப்பிரமணியத்திலே பயின்ற அந்த காலம்தான் தன்னுடைய வாழ்க்கையிலே பொற்காலம் என்று மாமியை சொல்லியிருக்காங்க. சுகுணா மாமி நிறைய கச்சேரிகள் நடத்தியிருக்கான், வானொலியிலும் நிறைய பாடியிருக்கான். வானொலியில மாமியினுடைய கச்சேரியை கேட்டுட்டு தென்னாலியிலிருந்து சுப்பாராவ் அப்படிங்கிறவர் கடிதம் எழுதிட்டார் மாமிக்கு, எங்க ஊர்ல வந்து நீங்க நிச்சயமா பாடணும் அப்படின்னு. அவர் 6 மாதத்துக்கு ஒரு முறை தெனாலியிலும் குண்டூர்லயும் மாமிக்கு கச்சேரி ஏற்பாடு பண்ணிட்டே இருப்பார். 6 மாதத்துக்கு ஒரு முறை பாடிட்டே இருப்பா மாமி. ஒரு முறை மாமிக்கு கல்யாணமாகி முதல் குழந்தை கை குழந்தை. இப்ப மாமி சொன்னா கை குழந்தை வச்சுட்டு கஷ்டம் இந்த வருஷம் அப்படின்னா, அதெல்லாம் இல்ல நீங்க 1 மணி நேரம் பாடினா கூட போறோம், அந்த நேரம் குழந்தையை பார்த்துக்கிறதுக்கெல்லாம் நான் ஏற்பாடு பண்றேன் அப்படின்னு சொல்லி விடலாது. அப்படி மாமியினுடைய இசை ரசிகர்களை எல்லாம் ஈர்த்து கட்டி போட்டது ஆட்கொண்டது. ஒரு பக்கம் மாமி தாளத்துல புலி, இன்னொரு பக்கம் ராக பாவத்துல குயில். லட்சணமும் லட்சியமும் இணைந்த அற்புதமான சங்கீதம் சுகுணா மாமியுடைய சங்கீதம். பல்லவி பாடுறதுல தனி இடம் பெற்றவர் மாமி. பல்லவி சுகுணானே மாமிக்கு பேர். 128 அட்சரங்கள் கொண்ட சிம்ஹநந்தன தாளம், 79 அட்சரங்கள் கொண்ட சரபநந்தன தாளம் போன்ற சவால் மிக தாளங்கள் எல்லாம் அனாயாசமாக பல்லவி பாடும் அத்தி மேதாவி சுகுணா மாமி. சுகுணா மாமிக்கு மிக்க உறுதுணையாக இருந்தவர் அவருடைய வாழ்க்கை துணையான புருஷோத்தமன் மாமா. மாமியுடைய இசை பயணத்திலே அவர் பெரும் பங்கு வகித்தார். மாமிக்கு 2 பெண் மக்கள், அதுல 2வது பெண் குமுதா அவர்களும் இசை பயின்றவர். மாமி ஒரு சிறந்த கலைஞர் மட்டும் இல்ல, ரொம்ப உயர்ந்த குரு. அவருக்கு பாட எவ்வளவு பிடிக்குமோ அதை விட கத்துக் கொடுக்க பிடிக்கும். தன்னுடைய 15ஆம் வயது முதலே மாமி கற்பிக்க தொடங்கிவிட்டார். அதனால ஏராளமான மாணவியர் பெரிய சிஷ்ய பரம்பரையை உருவாக்கி சென்றவர் மாமி. நம்ம ஜி நாராயண சர்மா ட்ரஸ்ட் நிறுவனர் திருமதி நந்தினி ஆனந்த் கூட சுகுணா மாமியிடம் பயின்றவர். இன்னைக்கு இசைத்துறையிலே முன்னணி கலைஞராக விளங்கும் கே காயத்ரி அவர்களும் மாமியினுடைய மூத்த மாணவி. அதே போல இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியிலே பாடப்போற சரண்யா அவர்களும் மாமியினுடைய மூத்த மாணவி. உலகம் முழுக்க மாமிக்கு ஏராளமான மாணவியர்கள். ஹைதராபாத்தில் இருக்கக்கூடிய ஸ்ரீ வித்யா ஜானகிராமன் அவளும் நல்ல முன்னணி கலைஞராக இருக்க. மாமி தன்னுடைய மாணவியர்கள்லாம் தன்னுடைய சொந்த மகள்களாகவே நினைத்து அன்பு பாராட்டுவார்.
சில பேரெல்லாம் பள்ளிக்கூடம் முடிச்சுட்டு கல்லூரி முடிச்சுட்டு நேரடியா இசை வகுப்புக்கு வருவா இல்லையா, வந்த உடனே அவளுக்கு வகுப்பு எடுக்க மாட்டான். மாமா சிற்றுண்டி கொண்டு வந்து கொடுத்துருவார். மாமி சொல்லுவாளா, சிற்றுண்டி மட்டும் எப்படி போறோம் குழந்தைக்கு, கொஞ்சம் பாலும் கொண்டு வாங்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி அந்த குழந்தைகளுடைய வயிற்றை நிறைத்து விட்டுதான் பாடல் எடுக்க உட்காந்தோம். தாயுள்ளத்தோடு தன்னுடைய மாணவியரை பேணியவர் மாமி. அதே மாதிரி தன்னுடைய மாணவி கச்சேரி பாடுறானா, அவளுடைய திறன் வெளிப்படுமாறு அந்த கச்சேரி வெற்றிகரமாக அமைவதற்கு அந்த பாடல்களை எல்லாம் கீர்த்தனங்களை எல்லாம் பார்த்து பார்த்து தெரிவு செய்து கொடுப்பாள். இப்படி மாமியினுடைய உறவு மாணவிகளோடு ரொம்ப அந்யோன்யமான ஓர் உறவை மாணவியரோடு வைத்திருந்தார் மாமி. மாமிக்கு ரொம்ப கோபம் வராது, ரொம்ப பொறுமையா சொல்லி கொடுப்பா, திட்டக்கூட மாட்டான். ஆனா ஏதாவது ஒரு விஷயத்த உணர்த்தணும்னா நகைச்சுவை கலந்து அங்கதமா வாழைப்பழத்துல ஊசி ஏத்துற மாதிரி ஏத்தி சொல்லிடுவான். மாமி உடன் பிறந்தது நகைச்சுவை உணர்வு. மாமி பேசும் பொழுது நகைச்சுவை உணர்வு ததும்பும். அதுல மாமி புற்றுநோயோடு போராடிய காலத்திலும் மாமியினுடைய உடல் இழைத்ததே தவிர மனம் சோர்வில்லை. மாமியினுடைய உடல் அயற்சி அடைந்ததே தவிர மனம் முயற்சிகளை கைவிடவில்லை. சுகுணா மாமி பல விருதுகளை பெற்றார். மத்திய சங்கீத நாடக அகாடமி விருது, தமிழக அரசினுடைய கலை மாமணி விருது, கிருஷ்ணகான சபை வழங்கிய சங்கீத சூடாமணி விருது, மியூசிக் அகாடமியின் சிறந்த வாக்கியக்காரர் விருதுன்னு நிறைய விருதுகளை பெற்றிருக்கிறார். ஆனால் பட்டங்களோ புகழோ பணமோ எதுவுமே மாமிக்கு பெரிதாக இருந்ததில்லை. இசை மீது கொண்ட காதலினால் அதனை ஆராதித்தவர் மாமி, அதன் மீது ஆளுமை செலுத்தியவர் மாமி. மாமியினுடைய வாழ்க்கையும் இசையும் அவருடைய மேதமையும் இசை உலகிற்கு என்றென்றும் பெரும் வழிகாட்டி. சுகுணா மாமியினுடைய அடையாளங்கள்னு பார்த்தோம்னா, அவர் இதழிலே தவழும் புன்னகை, அவர் பேச்சிலே பளிச்சிடும் நகைச்சுவை, அவருடைய இசையிலே நடனமாடும் நயமும் நேர்த்தியும். இப்படி சுகுணா மாமியை பத்தி சொல்லிண்டே போலாம். மாமியே கொடுத்த பேட்டி ஒன்று கனலி அப்படிங்கிற இணைய பக்கத்திலே இருக்கு, அதை போய் படிச்சா மாமியை பத்தி மாமியினுடைய இசையை பத்தி இன்னும் நிறைய நாம தெரிஞ்சுக்கலாம். மாமியினுடைய பிறந்த நாளிலே மாமியினுடைய வாழ்க்கை அனுபவங்கள் சிலவற்றை நாம் எல்லாரும் சேர்ந்து சிந்திப்பதற்கான இந்த அருமையான வாய்ப்பை ஏற்படுத்தி தந்த ஜி நாராயண சர்மா டிரஸ்டுக்கும் திருமதி நந்தினி ஆனந்த் அவர்களுக்கும் என்னுடைய மனம் நிறைந்த நன்றி. மாமியினுடைய வாழ்க்கையை பாடமாக கொண்டு இசைத்துறையிலே இளம் தலைமுறையினர் முன்னேறி வெற்றி பெற வேண்டும் என்று நல்வாக்கு சொல்லி மாமியினுடைய மூத்த மாணவி திருமதி சரண்யா அவர்கள் அருமையான இரண்டு பாடல்களை இந்த நிகழ்ச்சிக்காகவே பிரத்யேகமாக பாடுகிறார். அதை கேட்டு நாம் எல்லாரும் ரசிப்போம் வாங்க. நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் நமஸ்காரம். என்னுடைய அன்பிற்குரிய குரு விதுஷி ஸ்ரீமதி சுகுணா புருஷோத்தமன் அவர்களுடைய 80th பிறந்த நாள் நினைவை முன்னிட்டு அவர் பாடி பாப்புலரைஸ் பண்ண இரண்டு பாடல்களை நான் பாடி சமர்ப்பணம் பண்ணலான் இருக்கேன். அதில் முதல் பாடல் வந்து திருக்கல்யாணம் செய்து கொண்டாரே அப்படின்ற கீர்த்தனை, மோகன ராகத்தில் அமைஞ்ச ஒரு பியூட்டிஃபுல் தமிழ் பாட்டு. இந்த பாட்டை வந்து மாமி நிறைய கல்யாண கச்சேரிகளில் பாடி பிரபலம் பண்ணியிருக்கா. மாமி கூட கச்சேரிகளில் வந்து பின்பாட்டு பாடக்கூடிய ஒரு பெரும் பாக்கியம் எனக்கு கிடைச்சிது. அப்படிதான் இந்த பாடலை வந்து கச்சேரியில் கேட்டு கேட்டு கத்துட்டேன். இந்த பாட்டை வந்து வெறும் கல்யாண கச்சேரியில் மட்டும் பாடாம நிறைய சபாக்கள் மெயின் ஸ்ட்ரீம் கான்சர்ட்ஸ்லயும் விஸ்தாரமும் மோகன ராகத்தை பாடி ஒரு நெருப்பால் இருப்பவோ இல்ல எவரு ராகோ பாட போறான்னு நினைச்சுட்டு இருக்கிற சமயத்துல இந்த பாடல் எனக்கு பாடோன்ற ஒரே காரணத்துக்காக பாட்ட ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இப்படி திரும்பி பார்த்து என்னை பார்த்து சிரிச்சுட்டு அந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒரு மொமெண்ட்ரி சந்தோஷத்தை கொடுக்கறதுலாம் அவ்வளோ ஒரு ஆசை. உடனே திருக்கல்யாணம் செய்து கொண்டாரே எடுப்பா மோகனத்தை பாடிட்டு
அது மட்டும் இல்ல இதல சரணத்துல வர சித்திரை பொன்னூஞ்சல் ஆடி தோள் மாலை மாற்றி அப்படிங்கற வரியை வந்து பிரமாதமா நிரவல் பாடி அதுல ஸ்வரமும் போட்டு எக்கச்சக்க கை தட்டுவாங்க இந்த பாட்டை நம்ம கேட்கலாமா திருக்கல்யாணம் ஸ்ரீ கொண்டாரே திருக்கல்யாணம் ஸ்ரீ கொண்டாரே திருக்கல்யாணம் ஸ்ரீ கொண்டாரே வந்து தரிசித்தெல்லோரும் காட்சி கண்டாரே திருக்கல்யாணம் ஸ்ரீ கொண்டாரே பயசாகிய பாதியம் நனைத்து மங்கையினா
Ninja Man.